இந்த கருத்தரங்கம் ஏன் நடத்தப்படுகிறது? தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த காலகட்டத்தில், குறிப்பாக கடந்த 12 ஆண்டுகளில் இந்த கருத்தரங்கங்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கருத்தரங்கங்கள் ஏன் தேவைப்படுகிறது? 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் இரக்கம் இருக்கிறதா? 10 வருஷம் கழிச்சு ஆட்சியில வந்திருக்கவன நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூப்பிட்டு வச்சு இப்படி அடிக்கிறது நியாயமா? யோசித்து பார்க்கணுமா இல்லையா? உண்மையில் அவர்கள் பாவம். நீங்க பாட்டுல அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறீர்கள், அவர்கள் எல்லா 4 புறமும் இல்லை 8 புறமும் இருந்து அம்புகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அம்புக்கு பதில் சொல்வார்கள்? அந்த அம்புகளுக்கு பதில் சொல்லாத முடியாத போதுதான் திருமாவேலன் போன்றவர்கள் இந்த கூரிய அம்புகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் சில்லுண்டிகள் சில்லுவண்டிகள் என்று மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நம்மை நோக்கி எதிரிகள் மிக மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் நம்மை பார்த்து மிக மோசமாக பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ ஏன் தமிழ் தேசியம் பேசுகிறவனை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால், தமிழ் தேசியம் பேசுகிறவன் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறான். கடந்த 12 ஆண்டுகளாக அவன் இதுவரை சொல்லப்பட்ட வரலாற்றை மீளுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த மீளுருவாக்கம் செய்யும் போது உண்மை வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் அவன் பயப்படுகிறான். அப்ப நம்மளை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா, அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி கருத்தரங்குகள் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இவங்க அவுத்து விட்டுருக்க புழுக மூட்டை அவ்வளோ நிறைய மூட்டை. அப்ப அந்த புழுகு மூட்டுகை எல்லாத்தையும் நம்ம கவுண்டர் கொடுக்கணும்னா, அப்ப நாம எவ்வளவு சத்தமா பேச வேண்டியிருக்கீங்க இல்லையா? நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த விஷயங்களே வேற, இவர்கள் இருவரும் பேசிய விஷயத்தை ஒட்டி நான் பேச வந்தோன்னே கொஞ்சம் மடைமாற்றம் ஆகிவிட்டது. அதுல ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, பெரியார் அவர்களை குறிப்பிடும் போது அவர் சாஃப்ட் இந்துத்துவா, இந்த கோணத்தில் அவர் ஒரு கிறித்துவராக இருக்கிறார், ஆதலால் இதை அவர் சொன்னார் அப்படி என்றுதான் இந்த பொது சமூகம் புரிந்து கொள்ளும். ஆனால் ஏற்கனவே ஐயா வீணரசு குறிப்பிட்டது போல, நீங்க இந்த கீழ்வெண்மணி சம்பவம் மட்டும், ஏனால் அந்த சம்பவத்தை தமிழ் தேசிய மேடைகளில் தவிர்த்து விடுதலை சிறுத்தை மேடைகள் கூட அதிகம் பேசுவதில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்ப இந்த தமிழ் தேசிய மேடைகளில் திரும்ப திரும்ப கீழ்வெண்மணி சம்பவம் ஏன் பேசப்படுகிறது? இந்த விஷயத்தை இன்னைக்கு தமிழ் தேசியர்கள் மட்டும்தான் பேசுகிறார்களா? ஒரு காலத்தில் ஐயா பேராசிரியர் அருணன் இன்னைக்கு திராவிடத்துல அடைக்கலம் புகுந்து கொண்டார், அவர் இடதுசாரியாக இருந்தாலும். அவர் பெரியாரின் தலித்தியம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன புத்தகம் எழுதியிருக்கார்? பெரியாரின் தலித்தியம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த பக்கத்து அந்த புத்தகத்துல அவர் வந்து பெரியார அருணன் மாதிரி யாருமே வந்து மோசமா விமர்சனம் பண்ணியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பெரியார் ஏன் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி பேசவில்லை, கீழ்மணி சம்பவத்தை ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த புத்தகத்தை எல்லாருமே கண்டிப்பா வாசிக்கணும். அதுல ஒரு பேராகிராஃப்ல குறிப்பிடுறாரு, பிராமணருக்கும் பஞ்சமருக்கும் இடையே மோதல் வரும்போது உற்சாகமாக பஞ்சமரை ஆதரித்த பெரியார், பிராமணர் அல்லாதோருக்கும் பஞ்சமருக்கும் இடையே மோதல் வரும்போது, அதான் கீழ்மணி மணி சம்பவத்தை சொல்றாரு, பிராமணர் அல்லாதோருக்கும் பஞ்சமருக்கும் இடையே மோதல் வரும்போது அது சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கூலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பஞ்சமரை ஆதரிக்க முன்வரவில்லை, பஞ்சமரை ஆதரிக்க அவர் முன்வரவில்லை, அவரை பொறுத்தவரை வைதீக பிராமணரே முதல் எதிரிகள். ஏன் வைதிக பிராமணர்கள் முதல் எதிரிகள் அப்படிங்கறதான் ஐயா எனக்கு முன்னாடி பேசின ஐயா வந்து காரணத்தை சொன்னார். பெரியார் ஒரு சாஃப்ட் இந்துத்துவவாதி, தன்னை சாஃப்ட் இந்துத்துவவாதியா அவர் வந்து தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் பொட்டு வைக்காத பூ வைக்காத கர்ப்பப்பை அறுத்து போடு எல்லா விஷயங்களும் அவர் பேசிட்டு இருந்தார். அப்போ திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை நிறுவுவதற்கான அத்துணை ஆதாரங்களும் நம் கையில் இருக்கும்போது,
ஏன்னா இன்னைக்கு எதிர்த்தரப்பு முகாமில் இருக்கிற அருணன் ஐயா வந்து பெரியாரை அக்கு வேறு ஆணி வேறாக ஆராய்ச்சி பூர்வமாக விமர்சித்த மாதிரி யாருமே விமர்சனம் பண்ணதில்லை. இன்னைக்கு அந்த கருத்துக்களையில் எல்லாம் வலதுசாரிகள் எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த கருத்துக்களை அருணன் எழுதிய அந்த கருத்துக்களை உண்மையில் நாம் தான் மேடைதோறும் முழங்க வேண்டும். அவர் நமக்கு இன்டைரக்டாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால் தேங்க்ஸ் டு அருணன். ரெண்டாவது, இதே இந்துத்துவா கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரியத்தை எதிர்ப்பது போல் பாசாங்கு செய்வார்கள், ஆனால் இவர்கள் ஆரியத்தின் பின்னாடியே தான் போய் கொண்டிருப்பார்கள். அதில் முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம். மதத்தை இவர்கள் டிசைன் டிசைனாக கையில் எடுப்பாங்க. பகுத்தறிவு நாங்க, அது கொஞ்சம் அந்த கட்டை தேஞ்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்க, அது சுத்தமாக தேஞ்சு போய் 90% என் கஞ்சியில் இருக்கவன் எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி இந்துக்கள்லாம் சொன்னோன்னு அடுத்த வருஷம் என்னன்னா, ஆட்சிக்கு வந்த 8 மாசத்துல கபாலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். இவங்க தான் போன ஜென்ரேஷன் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சாமி கும்பிடாத, திருநீர் வைக்காத, தாலி கட்டிக்காத, தமிழனுக்கு எதெல்லாம் அடையாளமாக இருந்ததோ அதெல்லாம் பண்ணாத. இந்த திருநீர் வைப்பதற்கும் இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எத்தனையோ ஆய்வுகள் சொல்லிவிட்டார்கள், எத்தனையோ ஆய்வறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்த போது இவங்களுடைய பகுத்தறிவு என்னன்னா, இந்த புறம் மாற்றம் தான், திருநீர் வைக்காத, அப்புறம் பண்ணிக்கு போய் பூநூல் கட்டி விடுறேன், ஊரா விட்டு பொம்பளையை ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு தாலியா இருக்கிறேன், இந்த மாதிரி புரட்சிகள் எல்லாம் தான் இவர்கள் செய்த புரட்சிகள். உண்மையில் இவர்கள் ஐயா குறிப்பிட்டது போல இவர்களுக்கு என்ன ஒரு மெய்யியல் சித்தாந்தம் இருக்கிறது என்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் முதல் அவங்களுக்கு சித்தாந்தமே கிடையாது. அப்புறம் எங்க அங்கே உங்களுக்கு மெய்யியல் கோட்பாடு வர்றதற்கு? அவர்களிடம் கருத்தியலும் கிடையாது, மெய்யியல் கோட்பாடும் கிடையாது. அப்ப என்னதான் இருக்குது? துட்டு தான் இருக்கு. அவர்களுடைய ஒரே சித்தாந்தம் என்னது? காசு, பணம், துட்டு. அந்த துட்டை வச்சு நகராட்சி தேர்தலில் 1 வார்டு மெம்பருக்கு 1 கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக செலவு பண்றாங்க. 1 கோடி செலவு செய்துவிட்டு, நான் வந்து இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், முதல்வர் சொன்னாலும் நான் என் பேரூராட்சி தலைவர் பதவியை விடமாட்டேன் என்று சொல்வதுதான் திராவிடம். கூட்டணி கட்சி அறிக்கை விடுறார், காங்கிரசுக்கு சீட்டு இருக்கு, விசிகேவுக்கு சீட்டு இருக்குது, அந்த இடதுசாரிகள் 1% ஓட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கும் சீட்டு இருக்குது, கூட நிற்கிற இஸ்லாமியர்களுக்கு சீட்டு இல்லை. இதுதான் இவர்கள் பேசுகின்ற மதவாதம். ஆர்எஸ்எஸ் காரன் நேரடியாக அடிப்பான், இவங்க நம்ப வச்சு கழுத்துருப்பாங்க. திராவிட கழக திராவிடத்தில் இருக்க திமுகவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு சீட்டு, ஆனா கூட்டணி கட்சியா இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளுக்கு சீட்டு இல்ல. இத கேட்டா என்ன சொல்லுவாங்க? தமிழ் தேசியம் பேசுற, நீ ஏன் இதெல்லாம் பேசுற? உனக்கு நானும் பேசலேனா உனக்கு நாதி இருக்காது. நான் தான் பேசணும், நாங்க தான் பேசணும். ஏனென்றால் நீ இந்த மண்ணின் குடிமகன், நீ தமிழன்,